விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கும் 48 பேருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து 11 மருத்துவர்கள் கொண்ட 2 மருத்துவக் குழுவினர் ஆய்வு செய்தனர். அதன்படி முதன்மை குடி மருத்துவர் லதா தலைமையிலான 8 மருத்துவர்களும் மருத்துவர் லட்சுமணன் தலைமையிலான 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு என மொத்தம் 11 மருத்துவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கும் 48 பேருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறை குறித்து நோயாளிகளிடமும் மருத்துவரிடமும் கேட்டறிந்தனர். தொடர்ந்து நோயாளிகளை கண்காணித்து தேவையான அவசர உதவிகளை செய்து கொடுத்து வருகின்றனர். சென்னை மதுரவாயில் வானகரம் பகுதியில் கள்ளச்சாராயம் தயாரிக்க மூலப்பொருள் விற்பனை செய்த விநாயகா என்டர்பிரைசஸ் ரசாயன தொழிற்சாலை உரிமையாளர் இளைய நம்பி கைது செய்யப்பட்ட நிலையில் தொழிற்சாலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைய நம்பியிடம் மேற்கொண்ட விசாரணையில் தேவையான மெத்தனாலை அவரே தயாரித்து வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் தன்னுடைய நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மெத்தனால் மூலம் கள்ளச்சாராயம் தயாரிக்கும் முறைகளை கற்றுக் கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.